பாம்பு கடிச்சு பார்த்துருப்பீங்க, அட்லீஸ்ட் கேள்வியாவது பட்டிருப்பீங்க. ஆனால் பாம்பு நடிச்சு பார்த்துருக்கீங்களா? அட என்னடா, இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமா? பாம்பு எப்படிப்பா நடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைச்சேன். பட் இந்த நடிக்கும் பாம்பு பத்தி கேள்விப்பட்டதும் இது மட்டும் இல்ல, பல வகையான பாம்புகள் இருக்கு. அது அத்தனையுமே இந்த உலகத்துல பில்லப் செய்யப்பட்ட ஆச்சரியமான கிரியேஷன்ஸ். சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது வித்தியாசமான அபூர்வமான குணாதிசயங்கள் கொண்ட பாம்புகள் பத்தி தான். ஏற்கனவே ஸ்னேக் ஐலண்டோட மிஸ்டரியை பத்தி வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், கண்டிப்பா அதை நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. சோ லிங்க் இங்க கொடுக்குறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் போய் பார்த்துடுங்க. இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா பாம்புகள்ல இப்படியும் சில பாம்புகள் இருக்கான்னு கண்டிப்பா உங்களுக்கே தோணும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் மை செல்ஃப், என்னோட நேம் சதீஷ் ஆதித்யா. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டி ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் ஆறு விதமான பாம்புகள் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக பாம்புனாலே நம்ம மைண்டுக்குள்ளே வந்து நிற்கிறது ராஜநாகம். அதுவே வில்லேஜ் பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்னேக்ஸ் கூட தென்படும், அதாவது தண்ணிக்குள்ளே போகிற பாம்பு. இப்போ இந்த வீடியோவில் நம்ம வித்தியாசமான பிஹேவியர் கொண்ட பாம்பை பற்றி பார்க்கலாம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிற பாம்பு வந்து தி டென்டக்கல் ஸ்னேக். இந்த பாம்பு வந்து கம்ப்ளீட்டாக தண்ணிக்குள்ளேயே வாழக்கூடிய பாம்பு. இந்த வகையான பாம்புகள் அதிகமாக சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் தான் வாழுது. இது சின்ன சைஸ் பாம்பு தான், அதாவது 50 சென்டிமீட்டர்லேருந்து 80 சென்டிமீட்டருக்கு வளரக்கூடியது. இது கிட்டத்தட்ட 30 நிமிஷம் வரைக்கும் தண்ணிக்குள்ளேயே தாக்கு பிடிக்குமா, அதுக்கப்புறம் சும்மா காத்து வாங்குறதுக்காக மேலே வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு அகைன் தண்ணிக்குள்ளே போயிடுமா. வெளியில் வந்து நடமாட இதுக்கு பிடிக்கவே பிடிக்காதான், அண்ட் நைட் டைமில் களிமண்ணுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்குமா. இது வந்து விஷமுள்ள பாம்பு தான், ஆனால் மனுஷங்களே இது எதுவுமே செய்யாதான். ஏன்னா இதோட கம்ப்ளீட் உணவே மீன் மட்டும்தான், ஃபிஷ்ஷு தான் இதுக்கு சாப்பாடு. அந்த மீன்களை இதோட பக்கமாக வர வைக்க தன்னுடைய வாழை வச்சு அந்த மீன்களை டைவர்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி செம்ம ஸ்பீடில் பிடிச்சி சாப்பிட்டுடுது. ஸோ சில பல டெக்னிக்கல் வேலைகள் செஞ்சு தான் அந்த மீன்களை இந்த பாம்பு சாப்பிடும். நாமெல்லாம் வீக்லி ஒன்ஸ் தான் ஃபிஷ்ஷே சாப்பிடுவோம், ஆனால் இந்த பாம்பு என்னடனா வீக் முழுக்க ஃபிஷ்ஷே சாப்பிடுது, கொடுத்து வச்ச பாம்பு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகுது வந்து தி ரெயின்போ ஸ்னேக். இந்த பாம்பு வந்து பார்க்க செம்ம ஸ்டைலாக கலர்ஃபுல்லாக இருக்குமா, அதாவது பிளாக் கலரில் பிங்க் ரெட் எல்லோன்னு மினுக்குமா. பொதுவாக இந்த பாம்பு யார் கண்ணிலுமே படாதான், தன்னை வெளிப்படுத்திக்காம தண்ணிக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் மறைஞ்சு தான் வாழுமா. 36 இன்ச்லேருந்து 48 இன்ச் வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இந்த பாம்புகள் வந்து செம்மையாக நீச்சல் கற்றுக்கிட்ட பாம்பு, களிமண்ணுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் இதனால் ஒழிஞ்சிக்க முடியும். இந்த வகையான பாம்புகளை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட கோபத்தையே வெளிப்படுத்தலாம், ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுமா. இதோட உணவு வந்து தவளை, டாட்போல்ஸ் அண்ட் ஈல்ஸ், இதை எல்லாத்தையுமே அப்படியே பிடிச்சி முழுங்கிடுமா. ஜூலை மாதத்தில் தான் முட்டை போடுமா, அண்ட் 20-50 முட்டை வரைக்கும் இதனால் போட முடியுமா. மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளைங் ஸ்னேக். இந்த பாம்பு வந்து பல நாடுகளில் இருக்குது, லைக் வியட்நாம், கம்போடியா அண்ட் நம் இந்தியாவில் கூட இப்படிப்பட்ட பாம்புகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பாம்பு வந்து 2 அடியிலிருந்து 4 அடிக்கு வளரக்கூடியது. அண்ட் இது வந்து எப்போவுமே மரத்துக்கு மேலே உள்ள கிளைகளில் தான் வசிக்கும். தனக்கு தேவையான உணவு எந்த மரத்தில் இருக்குன்னு கண்ணை ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். டக்குன்னு ஏதாவது கண்ணில் பட்டுச்சுன்னா சிங்கிள் டேக்கில் ஜம்ப் பண்ணி அந்த மரத்துக்கு தாவி அதை பிடிச்சி சாப்பிடும். அப்படி இது ஜம்ப் பண்ணி தாவும்போது ஃப்ளை பண்ணுற மாதிரியே தோணும், அதனால தான் இதுக்கு ஃப்ளைங் நேம்னு ஸ்னேக் வச்சாங்க. ஃப்ளைங் ஸ்னேக்னு நேம் வச்சாங்க. அதாவது நம்ம பார்க்க போகுது வந்து தி காமன் எக்ரிட்டர் ஸ்னேக். இந்த வகையான பாம்பு வந்து அதிகமாக ஆஃப்ரிக்காவில் தான் வசிக்கும், அண்ட் சமீப காலங்களில் இந்தியாவில் கூட தென்பட்டுருக்கு. இந்த பாம்போட நேம் வச்சு இதோட முக்கியமான குணாதிசயம் என்னன்னு உங்களுக்கு ஆப்வியஸ்லி புரிஞ்சிருக்கும், எக்ரிட்டர் ஸ்னேக். அதாவது இந்த பாம்பு வந்து முட்டைகளை மட்டும்தான் சாப்பிடும், அதுவும் குறிப்பாக பேர்ட்ஸோட முட்டைகளில் தான் அதிகபட்சமாக சாப்பிடும். அண்ட் சில சமயங்களில் மற்ற பாம்புகளோட முட்டைகளை கூட இது சாப்பிடும். முட்டையை உடைக்கிறதுக்காகவே இந்த பாம்போட உடம்புல ஷார்ப்பான 2 எலும்புகள் இருக்குது, அதன் மூலமாக அந்த முட்டையை உடச்சி சாப்பிட்டுட்டு அந்த முட்டையோட ஓடுகளை செப்பரேட்டாக வெளியில் தள்ளிடும். மற்ற எந்த பாம்புகளுக்கும் இப்படிப்பட்ட ஸ்பெஷலான குணாதிசயம் கிடையாது, செம்மையான பாம்பு இல்லை. அஞ்சாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சூடோசெராஸ்டஸ். நேமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனால் நேம் மட்டும் கிடையாது, இந்த பாம்போட வாழ் கூட ரொம்பவே வித்தியாசமானது. இதோட வாழை பார்த்தீங்கன்னா சிலந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், அதனாலே இது ஸ்பைடர் டெயில்டு வைப்பர்னு இன்னொரு நேமாலையும் அழைக்கப்படுது. இந்த வகையான பாம்புகள் ஈரான் நாட்டில் வாழுது. இந்த பாம்புக்குள்ள அந்த சிலந்தி வாழை வச்சு தான் இது தன்னோட உணவை பிடிக்கும். எப்படின்னா ஏதாவது குகைக்குள்ளே போயிட்டு தன்னோட வாழை மட்டும் வெளியில் காட்டும். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அது சிலந்தி தான் நினச்சி அதை பிடிக்க வந்து இந்த பாம்பு கிட்ட மாட்டுக்கும். இப்படி தான் இந்த பாம்புகள் அந்த பேர்ட்ஸை பிடிச்சி சாப்பிடும். சரியான வாழ் இல்லை இந்த பாம்பு. ஆறாவதுன்னு கடைசியாக பார்க்க போகிறது வந்து ஹாக்னோ ஸ்னேக். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த நடிக்கும் பாம்பு இந்த பாம்பு தான். இது வந்து நார்த் அமெரிக்காவில் வாழக்கூடிய பாம்பு. இந்த பாம்போட ஃபேஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அண்ட் இது வந்து விஷம் இல்லாத பாம்பு. ஆனால் இந்த பாம்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மனுஷங்களாலோ இல்லை வேறு ஏதாவதுனாலும் இதுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சால் ஹிஸ் ஹிஸ்ன்னு சவுண்டு கொடுத்து பயமுறுத்தும். நாம் பயப்பட்டோமா இல்லையான்னு செக் பண்ணும். நம்ம பயப்படலன்னு தெரிஞ்சதுன்னா உடனே நாக்கு வெளியில் தள்ளி தலைகீழாக படுத்து செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணுமா. நாம எத்தனை தடவை உல்டாவை போட்டாலும் அகைன் அண்ட் அகைன் தலைகீழ சுத்திக்குமா. என்ன பண்ணாலும் சைலண்டா படுத்துட்டே இருக்குமா. நாம அந்த இடத்தை விட்டு போன பிறகுதான் அது பழைய பொசிஷனுக்கு சேஞ்ச் ஆகுமா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு பாம்பு தன்னை காப்பாத்திக்க எப்படி எல்லாம் ஆக்ட் பண்ண வேண்டியது இருக்குல்ல. பாம்புகளே இப்படிப்பட்ட பாம்பை நான் இப்பதான் பாக்குறேன், செம்ம ஆக்டிங் பாம்பு இல்லை. ஓகே நண்பா, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த 6 விதமான பாம்புகளில் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.
பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள். இது போல் பல அமேசிங்கான விஷயங்களை நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ கீப் வாட்சிங். மீண்டும் அடுத்த ஒரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் அ ஹியூஜ் சலூட் ஃப்ரம் சதீஷ் ஆதித்யா. பாய், சீ யூ சூன்.